லவ் விவேகம் திரைப்படம் ஒரு சில நாட்களில் ரிலீஸ் ஆக இருக்கு. அண்ட் இதோட ட்ரைலர் பெரிய அளவில் ஹைப்பை யூடியூப்ல ஏத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பல பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் இந்த ட்ரைலரை ரொம்பவே ரசிச்சிருக்காங்க. அண்ட் சௌந்தர்ய ரஜினிகாந்த் விவேகம் ட்ரைலரை நான் எப்படி ரசிச்சேன் தெரியுமா அப்படின்னு மனம் திறந்திருக்காங்க. தனுஷ் நடித்துள்ள VIP2 படம் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சாலும் வசூல் ரீதியா நல்ல வரவேற்பை தான் பெற்றுச்சு. இந்த நிலையில இயக்குனர் சௌந்தர்யம் ரஜினிகாந்த் சமீபத்தில் ஒரு பேட்டியில VIP2 வெற்றி நல்ல உத்வேகத்தை கொடுத்திருக்கு. என்னுடைய அடுத்த படம் மாஸ் கலந்து கண்டிப்பா கமர்ஷியல் படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா தல அஜித்தை வச்சு ஒரு படம் இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னு சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது. அது உண்மையா அப்படின்னு கேள்விக்கு யாரு தாங்க அந்த ஆசைக்கு இருக்காது. எனக்கு தல அஜித் சார், விஜய் சார் வைத்து படம் இயக்கணும் அப்படின்றது கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் விவேகம் பட ட்ரைலரை நான் எப்படியெல்லாம் ரசித்தேன் அப்படின்னா கை தட்டி விசில் அடிச்சு ரசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக படங்களில் தான் பார்த்தீங்கன்னா கை தட்டி விசில் அடிச்சுலாம் ரசிப்பாங்க. ஆனால் சௌந்தர்ய ரஜினிகாந்த் தல படம் விவேகம் ட்ரைலரையே பெரிய அளவில் விசில் அடிச்சு கை தட்டிலாம் ரசிச்சிருக்காங்களாம். ஸோ பெரிய அளவில் கனவு இளைய தளபதி மற்றும் தலையை வச்சு இயக்கணும் அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக என்னுடைய கனவு நிறைவேறும் அப்படின்னு சௌந்தர்ய ரஜினிகாந்த் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய கனவு நிறைவேற நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்ச அப்டேட்ல அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.